இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சுண்ணா. சரிங்களா, இப்போ இதில் இருந்து நம்ம அப்படியே அளவு வைக்க வேண்டியதான். விநாயகர் பொண்ணுனால அப்படியே இது வந்து ஆசனமானம் சொல்லுவாங்கண்ணா, அது வந்து கால் முகம் வைக்கணும் ஃபஸ்ட்டு. ஆசனமானத்துலேருந்து வயிறு மட்டத்துக்காக ஒரு அறமுகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்பு கீழ் மட்டம் வருது பாருங்கள், அதுக்காக வந்து ஒரு ஒருமுகம், அதுலேருந்து வந்து ஒரு ஒருமுகம் வச்சுட்டு கழுத்துக்கு அப்படியே பிரிச்சுக்கணும். இது வந்து முகத்தோட உயரம், இதுலேருந்து ஒரு முக்கால் முகம் வந்து நம்மளுக்கு கிரீடம் வந்துடும். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தை வந்து இப்போ ஃபஸ்ட்டு இதுதான், நம்ம அந்தளவுக்கு டீட்டெயில் தேவையில்லை அப்படிங்கிறதுனால வந்து நம்ம நார்மலாகவே போட்டுக்கலாம். அதாவது இந்த நம்ம ஒயர் அளவு வைக்கிறோம் இல்லைங்கண்ணா, இது வந்து ஆசனமுகம் சொல்லுவாங்க, அது வந்து கால்முகம், இதுலேருந்து நாபி அதாவது வயிறு தொப்புள்னு சொல்லுவாங்க அங்கே வரைக்கும் வந்து ஒரு அறமுகம், இங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஒருமுகம், இங்கேருந்து ஒரு ஒன்று வச்சுட்டு அதிலே கழுத்துக்கு பிரிச்சுக்கலாம். முகத்தோட அளவு வந்து இது ஒரு ஒன்று, கிரீடத்தோட அளவு வந்து ஒரு முக்கால், நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த இதுக்கு மேலேருந்து ஒரு முகம் வச்சிங்க இல்லைங்களா, கழுத்துக்கு கழுத்துக்கு அதான் இங்கே பிரிச்சிடணும்னா, இங்கே அதாவது மார்பு வந்து முக்கால் முகம்னு இருக்கும். ஓகே ஓகே, அது வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, அதனால அப்புறம் இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு முக்கால் முகம் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த அகல் அளவுன்னு வரும்போது மையத்திலேருந்து ஒரு பக்கத்துக்கு அறமுகம் வரும் நம்ம முகம், இந்த காதோட அளவு வந்து அறமுகம் வரும், அப்புறம் இந்த சைடு அளவு இங்கேருந்து முக்கால் முகம் இங்கே இருக்கு பாருங்க இங்கே, அப்புறம் இந்த இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து டோட்டலாக ஒரு முகம் வரும், ரெண்டு பக்கத்துக்கு சேர்த்துருந்து இந்த ஒயர் அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றே கால் வைக்கலாம், ஒன்றே கால் வச்சுன்னா இந்த இது வந்து ஒரு ஒன்று வைக்கலாம், அப்படியே மாற்றி வச்சுக்கலாம். இந்த கை இப்படி பிடிக்கிற மாதிரி இது வந்து ஒரு முக்கால் முகம் வரும், இந்த லென்த்து அதாவது இந்த இதுவும் இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முகம், இந்தோட உயரமும் வந்து ஒரு முகம் வரும். இது வந்து நீங்கள் மொத்தமாக ஓவரால் ஒரு ஃபார்முக்காக இப்படி அரசியல் மாதிரி இப்படி போட்டு இது பண்ணிக்கலாம். இது வந்து வேஸ்டேஜ் பேஸ்ட்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீடத்துக்காக இதை வந்து அசல் சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே இறக்கிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிட்டு தான் டயக்ராம் போட ஆரம்பிச்சிங்கல்ல? ஆ ஆமாங்கண்ணா, இந்த அளவு தான், அதாவது இந்த அளவு நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம இதுக்காக வச்சு நம்ம பர்ஃபெக்டாக போட்டுக்கலாம். ரொம்ப பிரமாதமாக டிராயிங் போடுவாங்க சொன்னால் அவங்க இதுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்கேல் தேவைப்படாதுன்னு சொன்னீங்க. ஆ ஆமாம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா போட மாட்டாங்க, நார்மலாக கையிலே போட்டுருவாங்க. அப்படி இருந்தால் கூட அவங்க பேசிக் ஃபஸ்ட்டு வைக்கும் போது அளவு வச்சுப்பாங்க, அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போடுவாங்க.
அப்புறம் மறுபடியும் கரெக்டான அளவு போட்டுட்டு அந்த அளவு இருந்து நம்ம கரெக்டாக நேர் ஒழுங்காக அறுத்துக்க வேண்டியது. அதுக்கப்புறம் சின்ன மிஷின் தான், சின்ன பீஸுக்கு வந்து சின்ன மிஷின் போட்டு அப்படியே கரைச்சி எடுத்து உருட்டி எடுத்துருவாங்க. மறுபடியும் இதில் காவியில் போடுவாங்க, அதாவது முதல் ரஃபடி அடித்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் காவியில் போட்டு அதுக்காக மறுபடியும் ஒழுங்கு பிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது மட்டும் கறியில் போட்டுக்குவாங்க, அதுக்கப்புறம் போக போக நம்மளுக்கு வந்து பழகி இருக்கும் உள்ளே போகிறதுலாம், அதெல்லாம் நேராக மார்க்கரோ இல்லை காவியோ வச்சு பண்ணிக்கலாம்.